சமூக நீதி வாரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு சூழல் இன்று வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சமூக நீதி என்றால் தமிழகம்தான். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காகவே வாழ்ந்தவர். அவருடைய இயக்கத்தை திராவிட கழகம், திராவிட இயக்கத்தை சமூக நீதிக்காக தொடங்கினார். அவர் வந்த பிறகுதான் ஓரளவுக்கு நமக்கு சமூக நீதி கிடைத்தது. ஆனால் அது போதுமானதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அத்துணை சமுதாயங்களும் முன்னுக்கு வர வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாடு, உலகளவிலே அதிக வேற்றுமைகள் கொண்ட நாடு, இது போன்ற ஒரு வேற்றுமைகள் கொண்ட நாடு எங்கேயுமே கிடையாது. அதில் சில வேற்றுமைகள் நல்ல வகையான வேற்றுமைகள், குறிப்பாக மொழி, உடை, உணவு, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் என்பதெல்லாம் நல்ல வகையான வேற்றுமைகள். வேறு விதமான வேற்றுமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம் என்று. ஜாதி அடிப்படையிலே தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறிய வகுப்பினர்கள், ஒரு சில சமுதாயங்கள் அடக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் பிரித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த வகையில் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த அடித்தள மக்கள், அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னேறாமல் ஒரு நாடு முன்னேறாது. அவர்கள் முன்னேற்றுவதுதான் சமூக நீதி. சமுதாயத்தில் உள்ள எல்லாம் பின்தங்கி இருக்கிற மக்கள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும். இதுதான் மருத்துவர் ஐயாவின் அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். ஆனால் இன்றைய சூழலில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இடஒதுக்கீடு என்பது அது உரிமை கிடையாது, அது சலுகை தான், அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கின்ற சலுகை தான் என்று வாதம் வைத்திருக்கின்றார்கள். இன்றைய ஆட்சியாளர்கள் மருத்துவ படிப்பிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு இன்னும் மனம் வரவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. கடந்த ஆண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஸ், அவர்களுக்கு இடஒதுக்கீடு மருத்துவ படிப்பிலே கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஓபிசிஸ்க்கு இன்னும் கிடைக்கவில்லை. இதில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, பிறகு உச்ச நீதிமன்றம் சென்று, பிறகு உயர்நீதிமன்றம் சென்று, உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு. 3 மாதத்திலே ஒரு குழு அமைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அது எவ்வளவு என்னன்னு அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும். இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம் கேட்பதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் உரிமை தாருங்கள். அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையான சமுதாயங்கள், வன்னியர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மீனவர்கள், சலவை தொழிலாளர்கள், இப்படி தொழில் ரீதியாக, ஜாதி ரீதியாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு வேலைவாய்ப்பிலே வேலைவாய்ப்பு இருக்கிறதா, கல்வி இருக்கிறதா இல்லை, தொழில் இருக்கிறதா இல்லை, பொருளாதாரம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. அப்போ நம்முடைய வேலை இத்துணை மக்களையும் முன்னுக்கு கொண்டு வருவதுதான். அந்த அடிப்படையில்தான், அந்த கொள்கைப்படைத்தான் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தி வருகின்றார்கள். இன்று நான் பெருமையாக சொல்வது, இந்தியாவிலே பாட்டாளி மக்கள் கட்சியை போன்று 3 இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்த எந்த கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, இதற்கு பல தியாகங்கள் செய்தோம். 21 உயிர்கள் தியாகம் மட்டுமல்ல, எத்தனையோ தியாகம் செய்தோம். அடுத்தது இந்திய அளவிலே 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் பரிந்துரைகளை கல்வியில் வழங்கியது, நான் ஆணித்தரமாக நான் சொல்வேன், மருத்துவர் ஐயா, அன்றைய ஐக்கிய முற்போக்கு அரசு
அங்கமாக இருந்த நேரத்திலே ஐயா அவர்கள் அண்டையிட்டு போராடி பெற்றதுதான் இந்த 27 விழுக்காடு. அடுத்தது மூன்றாவது இடஒதுக்கீடு மருத்துவ படிப்பிலே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு அகில இந்திய அளவிலே இடஒதுக்கீடு வழங்கியது ஐயாவுடைய ஆலோசனைப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கியிருக்கிறது. இது இந்த பெருமை வர எந்த கட்சிக்கும் இந்திய அளவில் கிடையாது. காரணம், முழுக்க முழுக்க ஐயா உடைய மனதில் மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், கல்வியிலும் பொருளாதாரத்திலும். ஒரு நாடு முன்னேற்றம் அடைவது என்னை பொறுத்தவரை அது ஜிடிபி, சென்செக்ஸ், ஷேர் மார்க்கெட்லாம் கிடையாது. நாடு முன்னேற்றம் அடைவது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா, நல்ல கல்வி இலவசமாக கொடுக்கின்றார்களா, ஆரோக்கியமாக இருக்கின்றார்களா மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா, அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறதா, இதுதான் உண்மையான முன்னேற்றம் என்பது என்னுடைய கருத்து. அதில் உலக நாடுகளில் பின்லாந்து நாடு அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற மக்கள், ஸ்வீடன் நாடு, நார்வே நாடு, சுவிட்சர்லாந்து நாடு, டென்மார்க், ஐஸ்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இது போன்ற நாடுகள், இந்தியா கடைசி 10 நாடுகளில் இந்தியா வருகிறது. இது ஐநா மன்றம் செய்த ஆய்வு. நாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிலை, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் வழிகாட்டிகளாக வைக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவருடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றுகின்ற கட்சி. இன்னைக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு சமூக நீதி என்றால் என்ன, ஒதுக்கீடு என்றால் என்ன, ஐயா சொல்கின்ற இடப்பங்கீடு ஒதுக்கீடு அதற்கு, ஏன்னா ஐயா அவர்கள் தீர்க்க தரிசி, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். ஐயா எது செய்தாலும் எது சொன்னாலும் முதன்மையாக சொல்வார்கள். அந்த வகையில் ஐயா சொல்வது இன்னைக்கு இடப்பங்கீடு சொல்கின்றார். இது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே எந்த யாரும் சொல்லாத கருத்து. இடப்பங்கீடு எவ்வளவு இருக்கிறதோ அதை இருக்கின்ற மக்கள் தொகைக்கு அடிப்படையிலே, சமூக ரீதி அடிப்படையிலே, கல்வி அடிப்படையிலே பங்கீட்டு கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாங்கம், இன்று சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்தில் அடிப்படையிலே பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் முன்னேற்றத்திற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம், நம்முடைய நோக்கம். இது இந்த வாரத்தில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் இது போன்ற தினம் கருத்தரங்கம் நடத்தி பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து இது ஒரு விழிப்புணர்வு, மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே சமூக நீதி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலில் வந்திருக்கின்றோம். நினைத்து பாருங்கள், தமிழ்நாடு சமூக நீதியின் கோட்டை, சமூக நீதியின் தலை நகரம். ஆனால் இங்கேயே நம் சமூக நீதி பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற சூழலில் நாம் வந்திருக்கின்றோம். ஆக நிச்சயமாக இது ஒரு நம்முடைய கடமை. அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் நாம் சொல்லி ஆக வேண்டும் என்ற கடமை. ஒரு சிலர் இடஒதுக்கீடு போதுமா, வந்துருச்சா, இனியும் தேவையா, இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இளைஞர்களுக்கு நிச்சயமாக இது சமூக நீதி என்றால் என்ன, எப்படி முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் எல்லாம், அந்த கருத்தை எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று இந்த இணையம் வழி கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி.